கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. திருச்சபை மக்களாகிய நீங்கள் உண்மையிலே இப்படிப்பட்ட ஒரு மெய்ப்பினை பெற்றது நீங்கள் பாக்கியசாலிகள். இவ்வளவு அருமையான ஏற்பாடுகளை நான் எதிர்பார்க்கவே இல்லை. அற்புதமான ஏற்பாடுகள். பாஸ்டரை எந்த அளவுக்கு நீங்கள் நேசிக்கிறீங்கன்றத இதன் மூலமாகவே பார்த்து கொள்ள முடியும். அதுபோல அவருடைய வார்த்தைக்கும் வசனத்துக்கும் நீங்கள் கீழ்ப்படிந்து என்னுடைய சபை பிள்ளைகளை யாரும் குற்றம் சொல்லாதபடி அவர்கள் சாட்சி உள்ளவர்களாக ஜீவிக்க வேண்டும் என்கிற அவருடைய பாரத்தை நீங்கள் நிறைவேற்றுகிறவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். உங்களுடைய குடும்பத்தினரும் அப்படியாக இருக்க வேண்டும். கர்த்தர் உங்களை அப்படியாக வழி நடத்துவாராக. ஆமேன். யாருக்காவது என்னோடு கூட தொடர்பு கொள்ள வேண்டும், என்னுடைய பத்திரிகை தேவையானால், என்னுடைய விலாசம் டாக்டர் புஷ்பராஜ், சேலம் 5. 76 வருஷமாக ஒரே வீட்டில் இருக்கிற ஊழியக்காரன் நான். ஆகவே ரெண்டே லைனில் விலாசம் டாக்டர் புஷ்பராஜ், சேலம் 5. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவஜனம் கூடும் நேரத்தில் தேவன் வந்து அசைவாடுவார், தேவன் வந்து அசைவாடுவார். அல்லேலூயா நாடுவேன், அல்லேலூயா நாங்கள் பாடுவோம், அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நாங்கள் பாடுவோம். காத்திருக்கும் அடியார் உள்ளத்தில் கர்த்தன் இயேசு தங்கிடுவார், காத்திருக்கும் அடியார் உள்ளத்தில் கர்த்தன் இயேசு தங்கிடுவார். கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கர்த்தன் இயேசு மாறிடாரே. கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கர்த்தன் இயேசு மாறிடாரே. மலையாளத்தில் தெய்வஜனம் கூடும் சமயத்தில் தெய்வம் வந்து பரிவர்த்திக்கும், தெய்வம் வந்து பரிவர்த்திக்கும். அல்லேலூயா ஞான் பாடிடும், அல்லேலூயா ஞங்கள் பாடிடும், அல்லேலூயா ஞான் பாடிடும், அல்லேலூயா ஞங்கள் பாடிடும். காத்திருக்கும் அடியார் உள்ளத்தில் கர்த்தன் இயேசு தங்கிடுமே, காத்திருக்கும் அடியான் உள்ளத்தில் கர்த்தன் இயேசு தங்கிடுமே. கண்ணுநீர் பிரயாசம் மாறிடும், கர்த்தன் இயேசு மாறுவில்லா, கண்ணுநீர் பிரயாசம் மாறிடும், கர்த்தன் இயேசு மாறுவில்லா. தமிழில் தேவஜனம் கூடும் நேரத்தில் தேவன் வந்து அசைவாடுவார், தேவன் வந்து அசைவாடுவார். அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நாங்கள் பாடுவோம். சந்தோஷமா பாட வேண்டிய பாட்டு, கொஞ்சம் ஸ்பீடா பாடலாம், சேர்ந்து பாடுறவங்க என்னோடு சேர்ந்து பாடலாம். தேவஜன்னம் கூடும் நேரத்தில் தேவன் வந்து அசைவாடுவார், தேவன் வந்து அசைவாடுவார். அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நாங்கள் பாடுவோம், ஓ அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நாங்கள் பாடுவோம். இயேசு தங்கிடுவார், காத்திருக்கும் அடியார் உள்ளத்தில் கர்த்தன் இயேசு தங்கிடுவார்.
தீர்ந்திடும் கர்த்தன் இயேசு மாறிடாரே கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும் கர்த்தன் இயேசு மாறிடாரே மறுபடியும் காத்திருக்கும் அடியார் உள்ளத்தில் கர்த்தன் இயேசு தங்கிடுவார் ஜன்னம் கூடும் நேரத்தில் தேவன் வந்து அசைவாடுவார் தேவன் வந்து அசைவாடுவார் அல்லேலூயா நான் பாடுவேன் அல்லேலூயா நாங்கள் பாடுவோம் அல்லேலூயா நான் பாடுவேன் அல்லேலூயா நல்லா வாசிச்சீங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எதிர்பாராத விதத்தில் ஆல்ட்ரு கால் கொடுக்கக்கூடிய அளவுக்கு உதவி பாஸ்டர் அவர்கள் அருமையாக ஒரு ஏற்பாட்டை செய்தார். ஏறக்குரிய கன்வென்ஷனே முடிஞ்ச மாதிரி தான். இதுக்கு மேலே நான் பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா அது பயங்கரமான உண்மையான கன்க்ளூஷன். அது சபஜனங்க அத்தனை பேரையும் ஊழியக்காரர்களாக ஒப்பு கொடுக்க வைக்கிறது, அவருடைய சாட்சி, அவருடைய வாழ்ந்த வாழ்க்கை ஜனங்களை அந்த படம் பார்க்கும்போது எந்த அளவுக்கு தாக்கி இருக்குது, எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்குது, அது கண்களால் நம்ம பார்க்க முடிஞ்சது. தாங்களாகவே அவர்கள் ஒப்பு கொடுத்து கட்டாயப்படுத்தாமல் முன்னாடி நீங்கள் வந்திருக்கிறீங்க. இனி நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் மிகப்பெரிய பொறுப்பு. அந்த பொறுப்பை நீங்கள் ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும். ஊழியன்றது அந்த காலத்திலலாம் ஆசாரியன் லேவியன் மாத்திரம்தான் செய்யணும், மற்றவங்க யாரும் செய்யக்கூடாது. அப்படி மீறி செஞ்சால் தண்டனை உடனே கிடச்சிரும். உசியா ராஜா தூப கலசத்தை எடுத்து காமிச்சான். நான் ஆராதிக்கிற தேவனுக்கு நான் ஊழியம் செய்யணும்னு ஆசைப்பட்டான். ஆசாரிகள் சொன்னாங்க, வேண்டாம் ராஜா வேண்டாம், இது ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம், ஆண்டவர் அதுக்குன்னு எங்களை நியமிச்சிருக்கிறார், நீங்கள் இந்த ஊழியத்தை செய்யக்கூடாது. ஆனால் துணிஞ்சு செஞ்சான். அதே இடத்துல நெற்றியிலே குஷ்டம் வந்தது. ஏன் ஸ்பெசிஃபிக்காக பர்டிகுலராக நெற்றியிலே குஷ்டம்னு பைபிள் சொல்லுது? அந்த காலத்தில் குஷ்டம் வந்தால் உடனே பாளையத்துக்கு புறம்பே பிச்சைக்காரர்கள் தங்குற கெபி மாதிரி இருக்கும், அங்கே கொண்டு போய் தள்ளி விட்டுருவாங்க. அது சொந்த மந்தம், யாராக இருந்தாலும் தெய்வதாட்சணை பார்க்க மாட்டாங்க. அதுக்குன்னே நிறைய பேர் குஷ்டரோகத்தை மூடி மறைச்சிக்குவாங்க. ஆனால் இந்த ராஜா மறைக்கக்கூடாது, எல்லாரும் பார்க்க வேண்டும் என்பதற்காக தேவன் கொடுத்த தண்டனை என்ன? நெற்றியிலே குஷ்டம். லேவியராகமம் 13 அப்படிப்பட்ட எந்த வியாதி வந்தாலும் சரி, ஆசாரியன் தான் டயக்னோஸ் பண்ணணும். அவன் தான் 2-in-1. அவன் ஊழியமும் செய்யணும், வர்ற ஜனங்களுடைய வியாதியை பார்த்து இது இந்த வியாதி, இது தொத்துற வியாதி, இது தொத்தாத வியாதி, இதெல்லாம் கண்டுபிடிச்சி யாரை வெளியே தள்ளணும், யாரை உள்ள பாளையத்தில் வைக்கணும், இப்படிலாம் ஆசாரியம் எந்த ஆசாரியம் சொல்லணுமோ அவன் கண்களுக்கு முன்பதாகவே குஷ்டரோகத்தை கர்த்தர் காண்பித்தார். இப்போ இவன் தீர்மானம் பண்ண வேண்டியது ஆசாரியன், ராஜாவானாலும் சரி யாரானாலும் சரி, தேவனுடைய கட்டளையின்படி, பழைய ஏற்பாட்டின் காலத்தில் தேவன் சொன்ன அந்த கட்டளையின்படி பாளையத்துக்கு புறம்பே போக வேண்டும். ராஜா விபச்சாரம் பண்ணதாக சொல்லலை, வேசித்தனம் பண்ணதாக சொல்லலை. ஆனால் என்ன செஞ்சார்? ஊழியம்தான் செஞ்சார், தூப கலசத்தை எடுத்தார். தகுதி இல்லாமல் அந்த ஊழியத்தை செய்ததுக்கு வந்த பலன் அது. பழைய ஏற்பாட்டின் காலத்திலெல்லாம் அப்பப்போ அடி உழுகும், அப்பப்போ
தவறு செஞ்சிட்டா அந்த நிமிஷமே சகரியா தேவனுடைய ஆலயத்துக்கு போயிடறான். ஆராதனை அன்னைக்கு அவன் நடத்த வேண்டியது, அவனுடைய டேர்ன் அது. அந்த சமயத்தில் தூதன் அவனுக்கு சொல்கிறான், ரொம்ப வருஷமாக அவனுக்கு குழந்தை இல்லையே, எவ்வளோ தூரம் நீ ஏங்கனே, எனக்கு ஒரு சந்ததி வேணும்னு கெஞ்சி கெஞ்சி கேட்டியே. அந்த ஜபத்துக்கு பதில் இப்போ கர்த்தர் உனக்கு கொடுத்துட்டார். உன்னுடைய மனைவி ஏறக்குறைய 84-85 வயசு, அவள் இப்போ கர்ப்பவதி ஆக போறா. இந்த வார்த்தையை சொன்னபோது சகரியா நம்பலை, சகரியா நம்பலை. அவனுக்கு சிரிப்பு தான் வருது, இது எப்படி நடக்கும்? பெண்களுக்குரியது 45-50 அவங்களுடைய வழிபாடுகள் எல்லாம் நின்றுடும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆண்கள் எத்தனை வயசானாலும் அவங்க எத்தனை குழந்தையும் அவங்க பெற்றெடுக்க முடியும், கொடுக்க முடியும், ஆனால் பெண்களாலே அது செய்யவே முடியாது. அப்போ இப்படிப்பட்ட இயற்கையில் ஆண்டவர் நியமித்த இப்படிப்பட்ட சமயத்தில் இயற்கைக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் த நேச்சர், இவளுக்கு வயசானவளுக்கு கர்ப்பம் உண்டானது, அதை தான் இவனால் நம்ப முடியல. அப்போ தான் தூதன் கோபத்தோடு சொல்கிறான், இந்த காரியத்தை நீ நம்பாதபடினால உன்னுடைய மனைவி குழந்தையை பெற்றெடுக்கிற வரைக்கும் நீ ஊமையாகவே இருப்ப, காது கேட்காது, வாய் பேசாது. அந்த குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு யோவான் என்று பெயரிடு. யோவான் என்று சொன்னால் ஜனங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும், அதுதான் அதனுடைய அர்த்தம். அவன் பிறப்பினால் ஜனங்கள் சந்தோஷம் அடைவார்கள். இதை சொல்லியும் அவன் நம்பாததுனால தான் தண்டனை கிடைத்தது. வெளியே வர்றான், ஜனங்கள் எல்லாம் ஆவலோடு காத்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா எப்போ ஆசாரியன் தேவாலயத்துக்குள் போகிறானோ கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு ஜனங்கக்கிட்ட சொல்கிறதுக்காக அவன் வெளியே வருவான். அப்போ ஜனங்க கர்த்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்குறதுக்கு எல்லாரும் அவனை பார்த்து ஆவலாக நிற்கிறாங்க. அவன் வாயை திறந்து பேசுகிறான், அவனால் பேச முடியல. அப்புறம் தான் தெரியுது தூதன் சொன்ன தண்டனை உடனே நிறைவேறிடுச்சு, பேச முடியாத ஊமையாகி போனான். பிளைட்டில் ஸ்லைட்டில் எழுதுன மாதிரி விவரங்களை எழுதி சொல்ல வேண்டிய நிலைமை ஏற்பட்டு போச்சு. காப்ரியல் வந்து சொல்கிறான், உனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது, அதுக்கு இயேசு என்று பெயரிடணும், அவர் ஜனங்களை பாவத்திலிருந்து ரட்சிப்பார். அவர் சொல்கிறா, எனக்கு கல்யாணமே ஆகலை, இது எப்படி ஆகும்? இவ்வளோ தான் சந்தேகப்பட்டா. ஆனால் இவளுக்கு தண்டனை இல்லை, சகரியாவுக்கு தண்டனை. காரணம் என்ன? இவன் ஊழியக்காரன், அறிந்திருந்து தவறு செய்கிறவன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். ஊழியக்காரன் தப்பு பண்ணா விசுவாசிகளை விட அடி பயங்கரமாக விழுவும். அதனால ஊழியத்துக்கு வர்றதுன்றது சாதாரண விஷயம் இல்லை, ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம தீர்மானம் எடுக்க வேண்டியது. ஏனோ தானோ என்று சொல்லி ஊழியத்துக்கு நம்ம தீர்மானம் எடுத்துடக்கூடாது. அதற்குள்ள தகுதி எனக்கு வேணும். பழைய ஏற்பாட்டினுடைய நிலைமை பிரகாரம் ஆசாரியம் தான் அந்த ஊழியம் செய்யணும். ஆனால் எப்போ திரைசீலை மேலிருந்து கீழாக கிழிந்தது? சாதாரணமாக காற்றுல கிழியறதா இருந்தால் கீழிருந்து மேலே தான் கிழியும், எந்த கேட்டனும். ஆனால் இங்கே தேவாலயத்தின் திரைச்சல மேலிருந்து கீழாக கிழிக்கப்படுகிறது. இது தேவனுடைய செயல். அதனுடைய அர்த்தம் என்ன? ஆசாரியம் மாத்திரமே செய்ய வேண்டிய ஊழியம், இனி யார் வேணாலும் செய்யலாம், யார் வேணாலும் அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகலாம், ஆண்டவரோடு பேசலாம், ஊழியம் செய்யலாம். இப்படிப்பட்ட ஒரு கிருபையை ஆண்டவர் சிலுவையில் ரத்தம் சிந்தினதுக்கு பிறகு ஏற்பட்டது. அதனால தான் 1 பேதுரு 2:5-9 அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கின்ற ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாய் இருக்கிறோமே. ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றவங்க, இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டவங்க, அத்தனை பேருமே ஆசாரியர்கள், பேஷண்ட்டை டாக்டரா மாத்தின மாதிரி. அப்போ நீயும் இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிற, நானும் கழுவப்பட்டிருக்கேன்னா ரெண்டு பேரும் ஆசாரியர்கள் தான். ஆசாரியனுடைய பேரை மாத்திரம் ஜம்பமா வச்சுக்கிட்டு ஆசாரிய ஊழியம் செய்யலைன்னா நல்லா இருக்காதே, அது சரியில்லையே. அப்போ அந்த காலத்தில் ஆசாரியம் செஞ்ச ரெண்டு வேலை, ஒன்று கர்த்தர் சொன்னதை
ஜனங்க கிட்ட வந்து சொல்லணும். ரெண்டு, ஜனங்களுடைய பிரச்சனையை கர்த்தர்கிட்ட போய் சொல்லணும். இந்த ரெண்டு வேலையும் செய்கிறது தான் ஆசாரியனாகிய உங்கள் வேலை, எங்கள் வேலை. அதை தான் பாஸ்டர் அவர்கள் இத்தனை கஷ்டத்தின் மத்தியிலையும் சொன்னார். இதில் அவருக்கு என்ன லாபம்? அந்த காலத்தில் அந்த கஷ்டப்பட்ட சமயத்தில் அவர் இருந்த அந்த சின்ன வீட்டுக்குள்ளே குடியிருந்ததை நான் பார்த்த அந்த நாட்கள், அவருடைய ஏழ்மையான நாட்கள், எத்தனையோ முறை ஊழியத்தின் தொடர்ந்து ஊழியத்துக்கு பண உதவி செஞ்சவங்கெல்லாம் நிறுத்தியாச்சு. அடுத்த வேலைக்கு இனி என்ன செய்யணும், இனி எந்த ஸ்தாபனத்தில் நம்ம போய் சேரணும், நமக்கு எப்படி இந்த ஊழியத்தை செய்ய முடியும், கல்யாணம் வேற ஆயிடுச்சு, இப்போ நம்ம எப்படி செய்ய வேணும், இப்படிப்பட்ட நெருக்கத்தின் சமயத்தில் ஆண்டவரால் காகங்களை கொண்டு போஷித்த தெய்வம் தானாகவே ஒரு ஊழியத்தின் பாதலையும் வாசலையும் திறக்கிறார். அப்படி திறந்து பெங்களூருக்கு வந்தவர் தான். அதன் பிறகு எனக்கும் அவருக்கும் அதிகமான தொடர்பு ஏற்படலை, வாய்ப்பு இல்லை. ஏன்னா நான் ஊழியத்துக்கு அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறவன். நான் ஒரு முறை நடுவில் சந்தித்தேன், அதான் சொல்லி ஞாபகம் வந்தது. அப்போ இப்படி வந்ததுக்கு அப்புறம் கர்த்தர் அற்புதமான வாசலை திறந்தார். ஒவ்வொரு வாசலா திறக்க திறக்க இவருடைய ஊழியத்தினுடைய நிலைமை உயர ஆரம்பித்து கொண்டே இருக்கிறது. இதுக்கெல்லாம் மூல காரணம் யார் தெரியுமா? இவரை பெற்றெடுத்த தாய். இவரை பெற்றெடுத்த தாய். எந்த குடும்பத்திலையும் பிள்ளைகளை வளர்க்குற பொறுப்பு தாய்க்கு தான் உண்டு. புருஷங்காரனுக்கு பொறுப்பு இல்லையா? பெற்றுட்டு போனால் மாத்திரம் போதுமா? அவங்க வேலை செய்வாங்க, சம்பாதிப்பாங்க, வருவாங்க. ஆனால் பொழுதனைக்கும் குழந்தைகளை கவனிக்கிற பொறுப்பு தாயினுடைய கையில் தான் இருக்குது. ரெண்டு திமோத்தேயுடைய புஸ்தகத்தில் பவுல் சொல்கிறாரு, இந்த விசுவாசம் முந்தி உன்னுடைய பாட்டியினிடத்தில் இருந்தது, அடுத்தது பாட்டி மூலியமாய் உங்கள் அம்மாவுக்கு அந்த விசுவாசம் வந்தது, உங்கள் அம்மா அந்த விசுவாசத்தை சின்ன பையனாகிய தீமோத்தேயு உனக்கு அதை விதைத்தார், இன்னைக்கு நீ ஒரு சீஷனாக மாறிவிட்டாய். சின்ன வயதிலேயே சீஷனாக மாறினவன் தீமோத்தேயு ஒருத்தந்தான். அவ்வளோ சின்ன வயசில் மிகப்பெரிய பொறுப்புகளை பவுல் அப்போஸ்தலன் அவனை கையில் கொடுத்தார். இவ்வளோ பெரிய ஊழியக்காரங்க சபைகளுக்கு உபதேசம் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு சின்ன பையனுக்கு உபதேசம், அந்த தாளந்தை கர்த்தர் கொடுத்தார். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அவனை பெற்றெடுத்த தாய். அந்த படத்திலையும் அந்த நிகழ்ச்சிகளிலையும் ஒவ்வொரு முறையும் அம்மாவினுடைய காட்சிகளை பார்க்கும் போதெல்லாம் உள்ளம் எவ்வளவா ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணனது தெரியுமா? உண்மையான ஆவிக்குரிய தாய் தாம் பெற்ற பிள்ளைகளை ஆவிக்குரிய வழியில் நடத்த வேண்டியது தாயினுடைய பொறுப்பு. நீங்கள் அந்த பொறுப்பை நீங்கள் விட்டுட்டீங்கன்னா, நானும் வேலைக்கு போகிறேன், நீயும் வேலைக்கு போகிற, பிள்ளைங்க எக்கேடு கட்டா என்ன அப்படின்ற நிலைமையில் போகிறதுனால இன்றைக்கி நிறைய பிள்ளைகள் ரவுடிகளாக மாறிட்டாங்களே, கொலகாரர்களாக மாறிட்டாங்களே, ரேப் பண்ணுறவங்களாக மாறிட்டாங்களே, பல கொள்ளக்கூட்டத்தில் போய் சேர்ந்து அங்கே பணம் கோடி கோடியாக கொடுக்குறாங்கன்னு வாங்கி போக ஆரம்பிச்சிட்டாங்களே. தாயினுடைய நடத்திப்பு இதில் மிக மிக முக்கியமானது. திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு தாயும் உங்களுடைய பிள்ளைகளை குறித்து கர்த்தர் உங்ககிட்ட கணக்கு கேட்பார். எத்தனை பிள்ளைகளை நான் கொடுத்தேன், இதை நீ எந்த அளவுக்கு நீ வளர்த்தன, சின்னதிலிருந்தே உன்னை அந்த பிள்ளைய கருத்தாய் நீ வளர்த்துவியா? உபாகமம் புஸ்தகத்தில் சொல்கிறார், அந்த குழந்தை உட்காரும் போதும் எழுந்திருக்கும் போதும் படுக்கும் போதும் இவைகளை குறித்து நீ கருத்தாய் சொல்லுவாயாக, கருத்தாய் சொல்லுவாயாக. அதாவது ரொம்ப ஜாக்கிரதையாக, மறந்துடாம, ஐயோ இன்னைக்கு ராத்திரி நான் அவங்க படுக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்ல மறந்துட்டேனே, காலையில் போகும்போது ஸ்கூலுக்கு போகும்போது நான் சொல்லி ஜெபம் பண்ணாமல் அனுப்பிட்டேனே, இப்படி ஒரு பயம் உனக்கு வரணும். அதுதான் கருத்தாய் ஜெபிக்கிறது, கருத்தாய் சொல்லி கொடுக்கறது. கர்த்தருடைய வசனம் இப்படி சொல்லுதுப்பா, இன்னைக்கு நீ வந்து பென்சிலை நீ திருடிட்டு வந்திருக்கிற, ஸ்கூல்லேருந்து நீ கொண்டு வந்திருக்கிற, நாளைக்கு அம்மா கூட வருவேன், அப்பா கூட வருவாங்க, யார்கிட்ட பையிலேருந்து திருடனியோ அங்கே கொண்டு போய் கொடு. முதலாவது ஏசப்பாவுக்கு இது பிடிக்காது, நீ ஏசவனுடைய பிள்ளையா நீ மாறணும்னாக்கா பேசாமல் கொண்டு போய் கொடுத்து மன்னிப்பு கேட்கணும். இப்படி ஒவ்வொரு பெற்றோர்களும் குறிப்பாக பெண்கள் தங்களுடைய கரத்தில் கர்த்தர் கொடுத்த அந்த பிள்ளைகளை கர்த்தருக்கென்று வளர்க்க நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா ஒவ்வொரு பிள்ளைகளுமே ஊழியக்காரர்களாக மாறுவாங்க. இந்தியா தேசம் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட தேசமாக அது மாறும். அது
அதை தான் கர்த்தர் விரும்புகிறார். இந்த நாளில் அதுக்காக தான் அந்த ஆல்டர் கால் கொடுத்ததும் அதுக்காக தான். ஊழியர்கள் தேவை, ஊழியம் நிறைய தேவை. ஏன்னா வாசல் அடைப்படுகிற காலம் ரொம்ப ரொம்ப நெருங்கிடுச்சு. வந்திருக்கிற உத்தரப்பிரதேசத்தினுடைய முதல் மந்திரி ஒரே அவர் ஆட்சிக்கு வந்த ஒரு சில மாதத்துக்குள்ளாகவே 1800 கிறிஸ்தவங்களை தாய் மதத்துக்கு அழைக்கிறேன்னு சொல்லி அத்தனை பெரிய மொட்டை அடித்து அவங்கள இந்துக்களாக மாற்றி வைத்திருக்கிறார். அப்படி அங்கேயே ஒரு இடத்துல மாத்திரம் அவளை செய்கிறாங்கன்னா இன்னும் அவங்களுடைய ஆட்சிகள் எங்கெங்கு நடக்குதோ அங்கெல்லாம் எத்தனை பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனை இன்னும் நமக்கு வரலன்னு நினைக்காத. இங்கேயும் கால் ஊன்றுறதுக்கு, இங்கேயும் தமிழ்நாட்டிலையும் கால் ஊன்றுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. நிறைய காரியத்தில் பள்ளிக்கூட பாடங்களில் இயேசுதான் தெய்வம்னு கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தில் சொல்லக்கூடாது என்ற கட்டளை வந்திருக்குது. மற்ற மதத்தினுடைய தெய்வங்களுடைய படத்தை இதுவரைக்கும் நம்ம சரித்திர புஸ்தகத்திலேயோ சின்ன பிள்ளைங்களுடைய பாட புஸ்தகத்திலேயோ நம்ம பார்த்ததே கிடையாதே. ஆனால் இப்போ நம்ம பாட புஸ்தகத்தில் வந்துருச்சு. எத்தனை தெய்வங்கள், 30 முக்கோடி தெய்வங்கள், அந்த தெய்வங்களை குறித்த கதையெல்லாம் வருது. இப்போ சின்ன பிள்ளைங்க அதை படிச்சுட்டு கேள்வி கேட்குறாங்க, இது என்னம்மா தெய்வம் இப்படி இருக்குமா, இந்த தெய்வத்தை பற்றி இப்படி சொல்கிறாங்களே, அப்போ நாம ஆராதிக்கிற தெய்வம் இப்படி. அவங்க கேட்கும்போது நீ பதில் சொல்லணும். இது அரசாங்கம் கட்டளை கொடுத்துருக்குது, நீ கண்டிப்பாக இதை படிக்கணும். ஆனால் இது தெய்வம் அல்ல, இது தெய்வம் அல்ல, இது கற்பனை. இது தெய்வத்துக்கு 3 முக்கிய லட்சணம் இருக்கணும். ஒன்று, அவர் உயிர் உள்ளவராக இருக்கணும். செத்து போனதை நம்ம ஜெபம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. திருவனந்தபுரத்துலேருந்து இதுக்கு மார்த்தாண்டம் நாகர்கோயில் போகிற வழியில் குளித்துறைன்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல ஒரு கோயில் ஒன்று இருக்குது. பஸ்ஸு போகிற பஸ் எல்லாம் ஸ்லோவாக போகும். எதுக்குனாக்கா காணிக்கு தூக்கி போடுறதுக்காகவே. காணிக்கு கீழே போட்டால் எவ்வளோ உழுகுதோ அந்த காணிக்கை எண்ணிக்கையை கீழே பொறுக்கிறவன் சொல்லுவான், 2 காசு போட்டிருக்கிறான் அப்படின்னாக்கா உள்ளேருந்து டமால் டமால் 2 வெடி வெடிக்கும். இப்படி ஒவ்வொரு தடவையும் எவ்வளோ போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி வெடி. அப்போ நான் ஒரு தடவை என் பக்கத்தில் இருக்கிறவரை கேட்டேன், இதென்னா இங்கே போட்ட காசுக்கு ஏற்ற மாதிரி வெடி வைக்கிறாங்க. அப்போ அவர் சொன்னாங்க, இங்கே எவ்வளோ தெய்வம் இந்தியாவிலெல்லாம் இருக்குதுங்க, இந்த தெய்வத்துக்கு ரொம்ப சக்தி இருக்குது, ஆனால் காது தாங்க கேட்காது. வெடி வச்சா எந்திரிப்பார், உடனே என்னென்ன நேர்ச்சி இருக்குதோ அதெல்லாம் நம்ம சொல்லிடணும், டக்குன்னு அடுத்தது படுத்துக்குவார், இனி அடுத்த வெடிக்கு தான் எந்திரிப்பார். செவிட்டு தெய்வங்கள், கண் பார்வை இல்லாத தெய்வங்கள், பேசாத தெய்வங்கள். ஆனால் நம்முடைய தெய்வம், 121:4 சொல்லுது, நம்முடைய தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. ரெண்டும் ஒரே அர்த்தம் அல்ல. தமிழில் அந்த ஒரே அர்த்தமாக இருக்குது, உறக்கம் தூக்கம் ரெண்டும் ஒரே மீனிங் தான். ஆனால் இந்த உறக்கம் தூக்கம்ன்ற அந்த வார்த்தைக்கு மொழிபெயர்ப்பு மூல பாஷையிலையும் மலையாள பாஷை மற்ற பாஷையில் மொழிபெயர்ப்பு கொஞ்சம் வித்தியாசம். மலையாளத்தில் மயங்குன்னில்ல அப்படின்னு எழுதியிருக்கோம். நம்முடைய தெய்வம் உறங்காத்தவனும் மயங்காத்தவனுமாக இருக்கணும். மயக்கம்னா என்ன அர்த்தம், ஓய்வுன்னு அர்த்தம். மலையாளிகளை பார்த்து வாங்க போயிட்டு வரலன்னா, நான் இப்படான ஆகாரம் கழித்தது, ஒரு 10 மினிட்டு நான் மயங்கிட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம், நான் ஒரு 10 நிமிஷம் நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் வரேன்னு, இப்போவே நீ கூப்பிடுறிய, இப்போ தானே சாப்பிட்டேன் அப்படின்னு அதனுடைய அர்த்தம் அது. நம்முடைய தெய்வம், நான் ஓய்வு எடுக்கிற நேரத்தில் என் பிள்ளைக்கு ஏதாவது நடந்துருச்சுன்னா ஓய்வு கூட எடுக்க மாட்டேன்றாரு. அவர் தூக்கம் கூட தூங்க மாட்டேன்றாரு. என்ன அற்புதமான தெய்வம் இல்லையா நம்முடைய தெய்வம். அதனால தான் சனிக்கிழமை ஓய்வு நாளாக இருந்ததை மாற்றி உயிர்த்தெழுந்த நாளை நாம் ஆராதிக்கிறதுக்குன்னு தெரிஞ்செடுத்தாங்க அந்த ஆரம்ப திருச்சபையில். ஆகவே இன்னைக்கு கூட சிஎஸ்ஐயில் இன்னும் லூத்தரன் எல்லாம் ஓய்வு நாள் ஓய்வு நாள்னே சொல்லிட்டு உக்காந்துட்டு இருக்கிறாங்க. அது ஓய்வு நாள் அல்ல, ஓய்ந்திருக்க வேண்டிய நாள் அல்ல. அது பழைய ஏற்பாட்டின் காலத்தில் சனிக்கிழமை தான் ஓய்வு நாள். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாள் அப்படிதான் சொல்லணுமே தவிர ஓய்வு நாள் என்று சொல்லக்கூடாது. அப்போ ஞாயிற்றுக்கிழமை பிள்ளைங்க பைபிள் படிக்கிறாங்களே, அந்த பாடசாலைக்கு ஓய்வு நாள் பாடசாலை அல்ல, ஞாயிறு பாடசாலை அப்படி சொல்லலாம். அப்போ கர்த்தருடைய நாளிலே நான் ஆவியிலே நிரப்பப்பட்டேன் அப்படின்னு தான் யோவான் எழுதுறாரு. எது கர்த்தருடைய நாள், உயிர்த்தெழுந்த நாளை நினைவு கூறும்படியாக. ஏன் நினைவு கூறணும்,
நமக்கு ஒரு கான்பிடன்ஸ், நம்பிக்கை. என்னுடைய தேவன் ஜீவனுள்ள தேவன், அவர் உயிர் உள்ளவர். நான் எதுக்காக பயப்படணும்? என்னுடைய ஃபியூச்சருக்கு என்னத்துக்கு பயப்படணும்? ஐயோ, என்னுடைய பிள்ளைங்க கல்யாணம் இன்னும் நடக்கவே இல்லையே, அதை பற்றி ஏன் பயப்படணும்? என்னுடைய தேவன் உயிரோடு இருக்கும் போது அந்த பயமே இருக்கவே இருக்காது. அப்போ அந்த உயிரோடு இருக்கிறான்ற எண்ணம் உனக்குள்ளே வரணுன்றதுக்காக தான் உயிர்த்தெழுந்த நாளை அன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் தெரிஞ்செடுத்தாங்க. வெளியில் இருக்கிறவங்க பார்க்கும்போது இவங்க ஏன் ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்க போகிறாங்க? இவங்க ஆராதிக்கிற தேவன் உயிருள்ளவர், அவர் மரணம் இல்லாதவர், அவர் எப்போதும் உயிரோடு இருக்கிறார். இயேசு ஏன் உயிரோடு இருக்கணும்? பைபிள் அதுக்கு பதில் சொல்லுது. எபேசியருக்கு எழுத நிருபம் 7:25 சொல்லுது. எபேசியர் 7:25, அவரை நம்பி விசுவாசிக்கிறவர்களை முற்று முடிய காக்க அவர் எப்போதும் உயிரோடு கூட இருக்கிறார். எபிரேயரா? ஆமாம். அப்போது அவர் ஏன் உயிரோடு இருக்கிறாரா? அவரை நம்பி வந்தவங்க இருக்கிறாங்களே, அவங்கள முற்று முடிய காக்க அவர் எப்போதும் உயிரோடு இருக்கிறார். உன்னை கடைசி வரைக்கும் நடத்துறதுக்கு அவர் எப்பவும் உயிரோடு இருந்து ஆகணும். அதுக்காகவே நான் ஒரு உயிரோடு கூட இருக்கிறார். அப்படிதான் பைபிள் அதுக்கு அர்த்தத்தை சொல்லுது. அப்போ இந்த எண்ணம் உன்னுடைய உள்ளத்தில் இருக்குமானா, ஊழியத்தை குறித்து நீ பயப்பட வேண்டியதில்லை. முன்ன சம்பாதிச்சேன், கை நிறைய சம்பாதிச்சேன், இப்போ எனக்கு சம்பளம் கிடையாது, இனிமேல் எப்படி குடும்பம் நடத்த முடியும்? 1964 நான் ரட்சிக்கப்பட்டேன். அப்போ 64 ரட்சிக்கப்பட்ட நான் முழுநேர ஊழியத்துக்குன்னு ஒப்பு கொடுத்துருந்தேன். ஆனால் என்னால் அந்த ஊழியத்தை செய்ய முடியல. காரணம், ஸ்தாபனம் தொடர்ந்து பணம் அனுப்ப முடியாத நிலைமை ஏற்பட்டுச்சு. அப்போ திரும்ப வந்து பழைய மாதிரியே என் ஆஸ்பத்திரி வேலையை தொடங்கிட்டேன். ஆனால் 1976 என்னுடைய அக்காமார் எல்லாருடைய கல்யாணத்துக்கும் ஏற்பாடெல்லாம் செய்து முடிச்சாச்சு. எங்கள் அப்பா ரிட்டையர்ட் ஆனதுக்கு பிறகு அதுக்கு முன்னாடியே 4 அக்காமாருடைய கல்யாணம் நடத்தி முடிச்சிட்டாங்க. கடைசியாக 2 அக்காமார் இருக்கு, மொத்தம் 6 அக்காமார், நான் தான் கடைசி ஒரே ஒரு பையன். அப்போது மீதி 2 அக்காமாருடைய கல்யாண காரியத்தையும் நான் தான் பொறுப்பெடுக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. கடைசி பையன், மூத்த பையனாக இருந்தால் கூட நல்லா சம்பாதிச்சு எல்லாருடைய காரியத்தையும் பொறுப்பெடுக்கலாம், ஆனால் கடைசியாக பிறந்த நான் அதை செய்ய வேண்டிய நிலைமை வந்துருச்சு. அப்போ ரொம்ப நான் கஷ்டப்பட்டு நெருக்கத்தின் மத்தியில் இருந்தேன். ஆனால் அந்த காரியத்தையும் கர்த்தரதே வாய்க்க செய்தார். அப்போ அந்த சமயத்தில் நான் தீர்மானம் எடுத்தேன். எல்லாரோட கல்யாணமும் நடந்து முடிஞ்சாச்சு. இப்போ நானும் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் 1976 என்னுடைய மனைவிக்கிட்ட நான் சொன்னேன், அன்னைக்கு நான் முழு நேர ஊழியம் மிஷினரி ஊழியத்துக்கு நான் ஒப்பு கொடுத்தேன், ஆனால் நான் திரும்பி வந்துட்டேன். குடும்பம் பட்டினியாக கிடக்க ஆரம்பித்தது. சாப்பாட்டுக்கு வழியில், வீட்டு வாடகை கொடுக்க முடியல, கல்யாணமாகாத 2 அக்காமார் வீட்டில் சும்மா இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் தொடர்ந்து மிஷினரி பணி என்னால் செய்ய முடியல. ஆகவே திரும்பவும் வந்து நான் ஆஸ்பத்திரி தொழிலை நான் தொடங்கினேன். இப்போ எல்லா காரியமும் நடந்து முடிஞ்சாச்சு, என்னுடைய கல்யாணமும் முடிஞ்சாச்சு. இதுக்கு மேலே நான் திருப்பியும் ஆஸ்பத்திரி வேலை செய்ய எனக்கு இஷ்டம் இல்லை. ஆகவே நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன், முழுநேர ஊழியத்தில் இறங்க போகிறேன். உன்னுடைய ஒரு சம்பளத்தை வச்சு தான் குடும்பம் நடத்த முடியும். என்னுடைய மனைவி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. உன் ஒரு சம்பளத்தில் இந்த குடும்பத்தை நடத்த உன்னால் முடியுமா? ஒரு பெரிய தொகை நமக்கு இப்போ நின்று நிற்க போகுது, நீ என்ன சொல்கிற நீ? அப்போது என்னுடைய மனைவி உற்சாகப்படுத்தினாங்க. எங்கள் அப்பா அம்மா குடும்பம் பெரிய பணக்கார குடும்பம் இல்லை, அவரும் ஊழியக்காருடைய மக தான், நானும் ரொம்ப வறுமையில் இருந்தோம். ஒரு நாளைக்கு 2 வேளை சாப்பாடு தான் எங்கள் வீட்டில் சாப்பிடுவோம். அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்த எங்கள் குடும்பத்தில் அந்த வறுமையில் இருந்து வந்ததுனால சுருக்கமாக சிக்கனமாக எப்படி வாழணும்னு எனக்கு தெரியும். தைரியமாக ஊழியத்துக்கு உங்கள் வேலையை விட்டுடுங்க, குடும்ப பொறுப்பை நான் பார்த்துக்கிறேன்னு அவங்க எனக்கு தைரியம் சொன்னாங்க. அவங்க உற்சாகப்படுத்தின உடனேயே ஆஸ்பத்திரி எல்லாத்தையும் மூடிட்டேன். பெத்தேல் டேனிஷ்பேட் ஆஸ்பத்திரி போகிறதெல்லாம் நிறுத்திட்டேன். முழுநேர ஊழியத்தில் நான் இறங்கிட்டேன். கர்த்தர் தொடர்ந்து, முன்ன நான் வேலை செய்யும் போது எப்படி இருந்தனோ அதே மாதிரி கர்த்தர் இன்றைக்கும் என்னை வாழ வைத்து கொண்டு இருக்கிறார். என் மனைவி ரிட்டையர் வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் எடுத்து இப்போது
வீட்டில் இருக்கிறாங்க, பென்ஷன் வருது. என்னுடைய பிள்ளைகள் ரெண்டு பேரும் நல்லா கல்யாணம் ஆகி அவங்க நல்ல வசதியோடு நல்ல சந்தோஷத்தோடு இருக்கிறாங்க. எனக்கு என்று சொல்லி எந்த விதமான தேவைகளும் எனக்கு கிடையாது. மொத்தம் 162 உலக நாடுகளில் கர்த்தர் என்னை உபயோகித்தார். ஆனால் ஒரு நாட்டிலையும் காணிக்க கேட்டு வாங்காத ஒரே ஊழியக்காரன் நான் ஒருத்தன் தான். காரணம் என்னன்னா, எனக்கு ஸ்தாபனம் இல்லை, எனக்குன்னு ஒரு சொந்த சபை இல்லை. இருக்கிறவங்க கேட்கறதுல தப்பு கிடையாது, ஆனால் எனக்கு ஒன்றுமே இல்லை. நான் அந்த சபையில் சேலம் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிற சபையில், எங்கள் அப்பா அந்த காலத்திலேருந்து 76 வருஷமாக அந்த சபையில் மெம்பர், நானும் அதில் மெம்பராக இருக்கிறேன். கூப்பிட்ட இடத்துல பிரசங்கம் பண்ண போகிறேன். மாதத்தில் ஒரு வாரம் காட்டுக்குள்ளே போய் ஆதிவாசிகளுக்கு இலவச வைத்தியம் பண்ணி சுவிசேஷம் அறிவிக்கிறேன். இதுக்கு எனக்கு பணம் தேவையில்லை. போக வர டிக்கெட்டுக்கு பணம் அவங்களே டிக்கெட் வாங்கி அனுப்பிடுறாங்க. விசாவுக்குள்ள பணத்தையும் கொடுத்துட்றாங்க, அதுக்கு மேலே உள்ள பணத்தையும் கொஞ்சம் கொடுத்து அனுப்பிடுறாங்க. அப்படி இருக்கும்போது எனக்காக பணம் கலெக்ட் பண்ணுங்கன்னு நான் ஏன் கேட்கணும்? எனக்கு தேவையில்லை. கர்த்தர் என்னையும் என் குடும்பத்தையும் பிள்ளைங்களையும் நல்ல நிலைமையில் வைத்திருக்கிறார். ஆகவே இன்னைக்கு வரைக்கும் என் குடும்பத்தில் கடன் கிடையாது. பத்திரிக்கை 1000 வெளியே போகுது, லட்ச லட்சமாய் பல வருஷங்களாய் அந்த பத்திரிக்கை நடத்துகிறேன். பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் கடன் இல்லை, பேப்பரில் கடன் கிடையாது, வீட்டுக்குள்ளே கடன் கிடையாது. எவ்வளவு கிருபையாக கர்த்தர் நடத்துகிறார். காரணம் என்ன? 1 Samuel 2:30 சொல்லுது, என்னை கணம் பண்ணுகிறவனை நான் கணம் பண்ணுவேன், என்னை கணம் பண்ணுகிறவனை நான் கணம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் அசட்டை பண்ணப்படுவார்கள். இப்படி தான் வசனத்தினுடைய மொழிபெயர்ப்பு வருது. நீ தேவனை கணப்படுத்த கணப்படுத்த கர்த்தர் உன்னை உயர்த்திக்கிட்டே போவார். ஊழியத்தின் பாதையில் நெருக்கம் இல்லாமல் இருக்காது, கண்டிப்பாக நெருக்கம் வரும். ஆனால் நம்முடைய தேவன் உயிரோடு இருந்து நம்மளை கவனிக்கிறபடினாலே அந்த நெருக்கத்திலிருந்து எப்படி நம்மளை காப்பாற்றணும்னு அவருக்கு தெரியும். பொறுப்புகளை அவர்கிட்ட விட்டாச்சுனாக்கா நாம் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதே இல்லை. யுத்தம் என்னுடையது, நீங்கள் சும்மா இருப்பீர்கள். நீ யுத்தம் செஞ்சா ஆண்டவர் சும்மா இருப்பார். நீ போராடாத, கர்த்தர்கிட்ட விட்டுடு, நடக்கிறபடி நடக்கட்டும்னு விட்டுடு. ஆண்டவர் நிச்சயமாக உனக்கு எல்லா காரியத்திலும் உதவி செய்வார். ஏன்னா அவர் உயிருள்ள தேவன், அவர் தூங்காத தேவன், ஓய்வெடுக்காத தெய்வம். தெய்வத்தினுடைய முதல் லட்சணம் அவர் உயிருள்ளவராக இருக்கணும். இதை புறமத செல்லுக்கு போய் நம்ம சுவிசேஷன் சொல்லும்போது தெய்வத்தை பற்றி இழிவாக பேசவே கூடாது. உன் தெய்வத்தினுடைய கண் அப்படி, தொந்தி அப்படி, மூக்கு அப்படி, அவனே பயபக்தியாக வணங்கிட்டு இருக்கிறான், அவனுக்கு புரியாமல். அப்படி இருக்கும்போது அந்த தெய்வத்தை பற்றி இழிவாக பேசினா அப்புறம் அவன் அடிக்காமல் என்ன செய்வான்? அடியை வாங்கிக்கிறது, ரத்த ரத்தம் சொட்ட சபையில் வந்து சாட்சி சொல்கிறது, ரத்த சாட்சியாக மறிக்க இருந்தேன் அங்கே ஊழியத்தில் இப்படின்னு. அது ரத்த சாட்சியாக வந்த ரத்தம் இல்லை, திமிர்னால வந்த ரத்தம். ஒழுங்காக நம்ம தெய்வத்தை பற்றி சொல்ல எவ்வளோ விஷயம் இருக்குது, அதை விட்டுட்டு மற்ற தெய்வத்தை பற்றி நீ என்ன எடுக்கிற? நம்ம தெய்வத்தினுடைய காரியங்கள் நிறைய இருக்குது. அதை சொல்லும் போது அவங்க கம்பேர் பண்ணும்போதே அவங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும். தேவன் உயிரோடு இருக்கிறார், உடனே அவன் பார்ப்பான், நம்ம தெய்வம் உயிரோடு இருக்குதா இல்லையே, இவ்வளோ நாள் கற்று கற்றுங்க கத்துறோம் கேட்கறது இல்லையே அப்படின்னு அவங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிடும். அப்போ இப்படி இந்த கம்பேரிசன் மூலியமாக அவங்க புரிய வைக்கணுமே தவிர அவங்களுடைய தெய்வத்தை இழிவாக சொல்லக்கூடாது. சமாரியா ஸ்திரீக்கு ஆண்டவர் சுவிசேஷம் அறிவிக்கும் போது எடுத்த உடனே உனக்கு 5 புருஷன் இருக்கிறான் போய் கூட்டிட்டு வான்னு சொல்லியிருந்தா அவன் என்ன சொல்லியிருப்பா? எனக்கு 5 இருக்கும், 10 இருக்கும், நீ யாரியா கேட்கறது? நிச்சயமா சொல்லியிருப்பாளா இல்லையா? ஆகவே கர்த்தர் அப்படி சொல்லவே இல்லையே. தண்ணியிலிருந்து ஆரம்பிக்கிறார். நான் கொடுக்குற தண்ணீர் ஜீவ தண்ணீர்னா என்ன? மேசியா யாரு? இந்த கிணறு வெட்டினதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. மேசியாவை இவ கண்டுபிடிச்சிட்டா உடனே எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டா, மேசியாவை நான் கண்டேன், என்னுடைய எல்லா காரியத்தையும் அவர் சொன்னார், அவர் பெரிய தீர்க்கதரிசி அப்படின்ற காரியத்தை சொன்னார். நிறைய விபச்சார ஸ்திரீகள் தண்ணி மொழுற நேரம் அது. அந்த ஸ்திரீகள் அத்தனை பேருமே இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. காரணம் என்ன? ஆண்டவர் அறிவித்த விதம். சொல்ல சொல்ல ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், நீ போய் உன் புருஷனை கூட்டிட்டு வான்னு சொன்னார், அவ்வளோதான். அப்போ அவன் என்ன சொன்னான்? 5 பேரோடு எனக்கு தொடர்பு இருக்குது, யாரை நான் புருஷன் சொல்லுவேன்? ஒருத்தன் கூட தாலி கட்டலை. அப்படி இருக்கும்போது நான் யாரை புருஷன் உங்ககிட்ட கூட்டிகிட்டு வர்றது? இவ்வளோ வச்சு தான் சொல்கிறாரு. அவளுடைய வாயிலேயே அவளுடைய தவறை கொண்டு வர்றதான் ஆண்டவருடைய ஒழுங்கு.
உன்னுடைய தவறு உன்னுடைய வாயிலேயே அறிக்கை செய்யணும். அவங்களே அவங்கவுங்க தெய்வத்தை புரிஞ்சு கொள்ளணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உயிருள்ள தெய்வன் யார் என்று நல்லா தெரிய ஆரம்பிச்சிடும். தெய்வத்தினுடைய முதல் லட்சணம் அவர் உயிருள்ளவர். ரெண்டாவது பிரதான லட்சணம் பரிசுத்தமுள்ளவர். பரிசுத்தமுள்ளவர். இந்த உலகத்தில் எத்தனையோ மதங்கள் இருக்குது, இதிகாசங்கள் இருக்குது, எத்தனையோ குரான் இருக்குது, மற்றது எல்லாம் இருக்குது. ஒரு புஸ்தகத்திலேயாவது நான் பரிசுத்தர்னு ஒரு புஸ்தகத்திலையும் எழுதவே இல்லை. நம்முடைய வேதத்தில் மாத்திரம்தான், நம்முடைய தெய்வம் மாத்திரம்தான் சவால் விட்டு சொல்றார், நான் பரிசுத்தமா இருக்கிறதுனால என்னை நேசிக்கிற நீயும் பரிசுத்தமா இருக்கணும். என்னில் பாவம் உண்டென்று உங்களில் யாராவது நிரூபிக்க முடியுமா? பப்ளிக்ல கேட்கிறார், சவால் விட்டு கேட்கிறார். விபச்சாரம் பண்ணாதேன்னு எல்லாருமே தான் சொல்லுவாங்க. மத்தே எழுதின சுவிசேஷம் 6 நீங்க பார்க்கலாம். ஆனா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தாலே யூ ஹவ் கமிட்டட் அடல்ட்ரி ஆல்ரெடி. விபச்சாரம் செய்ததுக்கு சமன் சொல்லல, விபச்சாரம் செய்து ஆயிற்று. இது எவ்வளோ பெரிய ஹோலினஸ், இது எவ்வளோ பெரிய பரிசுத்தம் இல்லையா? அப்போ அவ்வளோ பெரிய பரிசுத்தம் உள்ள தெய்வம் நம்மக்கிட்ட நம்ம பொருளை எதிர்பார்க்கல, பணத்தை எதிர்பார்க்கல, பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். அந்த உயிருள்ள தெய்வனா நீ ஆராதிச்சாலும் உன்னுடைய வாழ்க்கையில் அவர் பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறாரா? அவர் உன்னுடைய உள்ளத்தில் வந்தால் உன்னுடைய அசுத்தங்களை நீக்க முடியும். நீ எந்த பாவத்தை உன்னால் விட முடியலையோ அதை விடுவதற்கு கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். அவரை நீ உள்ளே கொண்டு வரணும், அவர் வெளியே நிற்க விடக்கூடாது. அந்த காலத்தில் ஆலயத்தில் தேவன் இருந்தாங்கன்னு எல்லாருமே எருசலேமை நோக்கி தான் ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஜெயிலுக்குள்ளே இருந்தாலும் எருசலேம் எந்த பக்கம் இருக்குதோ அந்த பக்கம் கதவை திறந்து ஜெபிப்பாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை. எப்போ இயேசு கிறிஸ்து இம்மானுவேலாக பிறந்தார்களோ அப்பவே தேவன் நம்மோடு கூட வந்துடுறாரு. யோவான் எழுதின சுவிசேஷம் 14:24-25 சொல்றாரு, நாங்கள் அவனிடத்துல வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம். எங்கெங்கெல்லாம் நாம் நாங்கள் சொல்றாங்களோ அதெல்லாம் ப்ளூரல், பன்மை. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர். இயேசு ரத்தம் சிந்துவதற்காக மேசியாவாக அனுப்ப பிதா திட்டமிட்டிருந்தார். ஆனால் அவர் படப்போகிற பாடுகளெல்லாம் பிதா பார்த்தபோது இவரை நேசிக்கிறவங்களுக்கு அவரோட நானும் கூடவே அவன் உள்ளத்தில் வரேன் அப்படின்னு மகா பரிசுத்தமான தெய்வம் இயேசுவோடு சேர்ந்து நம்முடைய உள்ளத்திலே வாசம் பண்ணுகிறார். எவ்வளோ பாக்கியம் பெற்றவர்கள் நாமா இல்லையா? அதனால தான் பவுலப்பன் சொல்கிறான், உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அப்புறம் என்னத்துக்கு பயப்படணும்? உனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். பில்லி சூனியத்துக்கு நீ பயப்படாத, அது எடுக்கணும்னு சொல்லிட்டு நீ முயற்சி பண்ணாத, அது அப்படியே தான் இருக்கும். ஆனால் அது உன்னை ஒன்றும் செய்யாது. 91 தெளிவாக சொல்லுதே, அது உன்னை பாதிக்காது, அது வாய்க்காதே போகும். அது அங்கே தான் இருக்கும், ஆனால் அது வாய்க்காதே போகும். அது எடுத்து போடணும்னு அவசியமே கிடையாது. யாராவது மந்திரவாதியே ஒரு பாஸ்டர் இவரெல்லாம் பில்லி சூனியம் எடுக்கிற ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டுங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து அந்த மாதிரி ஏற்பாடுகள் எல்லாம் செய்யாது. ஏன்னா உன்னதமானவருடைய மறைவில் வசிச்சா போதும். 1000 பேர் உனக்கு எதிராக வந்தாலும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. எத்தனை சொந்தக்காரங்க உனக்கு பில்லி சூனியம் ஏவினாலும் உன்னையும் உன் பிள்ளையும் அது ஒன்றும் செய்யவே செய்யாது, அது வாய்க்காதே போகும். ஏனென்றா உலகத்தில் இருக்கிற அவனை விட, பிசாசை விட உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். அப்போ ஒவ்வொருவரும் நம்ம யோசிக்க வேண்டியது, நான் ஆராதிக்கிற தெய்வம் உள்ளையா வெளியவா? இது இன்னைக்கு பகல்ல நீங்க யோசனை பண்ணி வீட்டில் போய் நீங்க சிந்திங்க. ஒவ்வொருத்தரும் யோசனை பண்ணுங்க, உன் உள்ளத்துல தெய்வம் இருக்கிறாரா? உன் உள்ளத்துல இயேசு இருக்கிறாரா? கேட்டு பாருங்க. உள்ளத்துல கிறிஸ்து இருந்தா நீ தப்பு பண்ண மாட்ட, நீ பாவம் செய்ய மாட்ட, உன் மனைவி கிட்ட நீ பொய் பேச மாட்ட. எபேசியர் 4:30 சொல்லுது, உங்களுக்குள் இருக்கும் ஆவியானவரை துக்கப்படுத்தாதீர்கள். அவரை வச்சுக்கிட்டே நீ பொய் பேசும்போது ஆவியானவர் எவ்வளவு வேதனைப்படுவார் தெரியுமா? அப்போ கர்த்தர் அந்த மாதிரி பார்க்கும்போது ஆவியானவர் அப்ப துக்கப்படும் போது துக்கப்பட்டு என்ன செய்வாரு? நீ கீழ்ப்படியில அப்படின்னாக்கா வசனம் சொல்லுது, கர்த்தர் மனிதனோடு எப்போதும் போராடுவதில்லை. எப்போதும் போராடுவதில்லை, சொல்லி சொல்லி பார்ப்பாரு. நீ கேட்கல அப்படின்னா விட்டுட்டு போயிடுவார். அப்போ சிம்சோன் கதர்ன மாதிரி தான், இந்த ஒரு விசை என்னை மன்னியும். ஏன், எத்தனை தடவை மன்னிச்சார் ஆண்டவர்?
எத்தனை தடவை உன்னோடு கூட சின்ன சின்ன விபத்து மூலியமாலாம் கர்த்தர் பேசினாரே, அப்போல்லாம் நீ மனம் திரும்புறதுக்கு உனக்கு மனசு இல்லை, ஆராதனைக்கு வர்றதுக்கு உனக்கு மனசு இல்லை, பக்கத்திலேயே குடியிருக்கிற வரமாட்டேன்ற, மனைவி பிள்ளைங்க எல்லாம் வர்றாங்க, புருஷங்கிட்ட சொல்கிறாங்க, எல்லாரும் சபையில் கேட்குறாங்க, பிள்ளைங்கள் எல்லாம் கூட்டிகிட்டு வரையே, உன் புருஷனை ஒரு நாளாவது கூட்டிகிட்டு வரக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க. வெக்கமாக இருக்குதுயா, வாயா இன்னைக்காவது வா, யாரோ சேலத்துலேருந்து வந்திருக்கிறாங்களாம், வந்து பாரு, கூட்டத்தில் வந்து கலந்துக்கோ அப்படின்னு கெஞ்சி கெஞ்சி கேட்குறாங்க மனைவிமார். ஆனால் உன்னால் வர முடியல, ஜாக்கிரதை, ஒரு நாள் வரும், கர்த்தருடைய காரியத்தில் நீ ஈடுபடாமல் பேர் கிறிஸ்துவனா நீ வாழ்ந்தேன்னு வச்சுக்கோ. எரேமியா 22:21 சொல்லுது, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கையில் நான் உனக்கு சொன்னேன், நீ கேளேன் என்றாய், நீ கீழ்ப்படியாதது உன் சிறு வயது முதலே உன்னுடைய பழக்கம். நீ நல்லா இருக்கும்போது உனக்கு எத்தனை தடவை சொன்னாங்க, அம்மா சொன்னாங்க, பாட்டி சொன்னாங்க, எத்தனை பேர் சொன்னாங்க, அப்போ நீ கேட்கலையே. இப்போ நீ உன்னுடைய தொழில் நொடுங்கி போச்சு, நொடிஞ்சு போச்சு, இப்போ நீ வியாதி படுக்கையில் இருக்கிற, இப்போ நீ ஆண்டவரை இன்னும் கேட்கும் போது ஆண்டவர் மௌனமா, ஆனால் நீ கொஞ்சம் கூட நீ கீழ்ப்படியவே இல்லை. அந்த மாதிரி நிலைமை வர்றதுக்கு முன்னாடியே ஆராதனைக்கு ஒழுங்காக வாருங்க, கர்த்தருடைய வசனத்தை நல்லா வாசியுங்க, நல்லா ஜபம் பண்ணுங்க. உங்களுடைய சபையினுடைய பேரும் அந்த வசனத்தின் அடிப்படையில் தான் அமைஞ்சிருக்குது. இப்போ அந்த சபையினுடைய அவங்களுடைய தீமை பற்றி அவங்க சொன்னதை, மகன் அவர்கள் சொன்னதை நாம் எல்லாரும் கேட்டோம். அற்புதமான ஒரு தீம் இல்லையா, வசனம், டீச்சிங், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு எல்லா இடத்துலையுமே ப்ரீச்சிங் இருக்குது, டீச்சிங் கிடையாது. அதனால தான் யார் என்ன சொன்னாலும் நம்பிடுறாங்க. சரியானபடி பைபிள் டீச்சிங் இருக்குமானா நமக்கு ஒரு தெளிவு உண்டாகும். இன்னைக்கு எந்த டிவியில் எடுத்து பாருங்க, எந்த ஊழியக்காரன் பாருங்க, பரலோகம் போயிட்டு வரேன், பரலோகம் போயிட்டு வரேன், என்னமோ இதுக்கு பக்கத்தில் இருக்கிற அல்சூருக்கு போயிட்டு வர்ற மாதிரி காலையிலையும் சாயந்தரமும் பரலோகத்துக்கு போகிறவங்க இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் வரம் பெற்றவங்க தான், ஆனால் வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கணும். யோவான் 3:13 பரலோகத்தில் இருந்தவரும் பரலோகத்திலிருந்து இறங்கினவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவனும் இல்லை, இறங்கினவனும் இல்லை. ஒன்று பைபிள் உண்மையாக இருக்கணும், இல்லை இவங்க சொல்றது உண்மையாக இருக்கணும். நல்லா புருடா விடுறாங்க, அது இந்த ஏஞ்சல் டிவியும் அற்புதம் டிவியும் சொல்ல முடியாத புருடா. அதனால தயவுசெய்து உங்கள் பிள்ளைங்களை, சின்ன பிள்ளைங்களை அதை பார்க்க விடாதீங்க. சின்னதுலேயே ஏஞ்சலை பாரு, தூதனை பாரு, அவன் கத்தி வச்சிருப்பான் இப்படின்னு, ராத்திரி பிள்ளைங்க தூங்க மாட்டேன்துங்க, ஐயோ கத்தி வச்சுட்டு இருக்கிறவன் நான் பார்க்கறதா, நடுநடுவில் எந்திரிச்சுக்குதுங்க. 9 பேர் மென்டல் ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க மெட்ராஸில், ராத்திரியில் படுக்க போகும்போது சொல்லுங்க, பிள்ளைங்க படுக்க போகும்போது இன்னைக்கு ராத்திரி தூதம் வருவான், அவன் என்ன சொன்னான்றது காலையில் அம்மா கிட்ட சொல்லணும். சரிம்மா, அந்த தூதம் எப்படி இருப்பான், பெருசாக இருப்பான், ரக்கர் 2 பெருசாக இருக்கும், வாள் ஒன்று கையில் வச்சான். ஏமா வாள் கை வச்சுக்கான், அது எனக்கு தெரியாது, ஏன்னா அதுக்கு மேலே அவர் சொல்ல தெரியல. அதனால அப்படியே விட்டுறான். இந்த காரியத்தை இந்த பிள்ளைங்க நினச்சி நினச்சி ராத்திரில பெருசாக 2 ரக்க கத்தியோடனே அம்மாண்டு எந்திரிக்கிறாங்க. ராத்திரில புள்ள தூங்க மாட்டேன்து, 4 நாள் 5 நாள் ஆச்சு. இப்போ சைக்காட்ரிஸ்ட் கொண்டு போய் ராத்திரி தூக்கத்துக்குன்னு பிள்ளைங்களுக்கு கொடுத்து ஓரளவுக்கு சுகமாக இருக்குது. 7 குடும்பத்தில் இது பாதிக்கப்பட்டிருக்குது. ஜாமக்காரன் பத்திரிகைக்கு முழு அட்ரஸோடு அந்த சாட்சிகள் வந்திருக்குது. எதுக்காக இதை நான் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, எதை பார்க்கலாம், எதை பார்க்கக்கூடாது டிவியில், அதை ஒரு தீர்மானம் பண்ணிக்கொள்ளுங்க. 2வது, வசனத்தோட ஊழியக்காரனை ஒப்பிட்டு பாருங்க. அதுக்கு தான் 9 ஆவிய வரங்களை குறித்து பேசுகிறாங்க. நிறைய வரம் இருக்குது, 9 மாத்திரம் அல்ல, நீங்கள் எண்ணி பார்த்தீங்கன்னா வரங்கள் ஏராளமாக இருக்குது. ஆனால் குறிப்பிட்டு 9 சொல்கிறார். அதில் 1, ஆவியை பகுத்தறியும் வரம், டிசைனிங் ஸ்பிரிட். யார் யார் எந்தெந்த ஆவியில் பேசுகிறாங்க, எந்த ஊழியக்காரன் எந்த ஆவியில் செய்கிறான், எல்லாவற்றையுமே அறிந்து கொள்ள முடியும். அப்போ அந்த கர்த்தர் உனக்கு அந்த ஞானத்தை தருவார். அதன் மூலிமா வசனத்தோடு ஒப்பிட்டு பார்த்தா போதும், உனக்கு எல்லாம் தெரிஞ்சு போயிடும், எது எந்த உபதேசம் சரி எது சரியில்லை எல்லாம் சொல்ல முடியும். அப்போது கர்த்தருடைய பிள்ளைகள் வசனத்தை பைபிளில் நிச்சயமாக வாசிக்கணும். எல்லாரும் ஜெபம் பண்ணியான்னு கேட்டால் ஜெபம் பண்ணேன்னு சொல்லுவாங்க,
பைபிள் வாசிச்சா இன்னைக்கு நேரம் இல்லை, 24 மணி நேரத்தில் கொஞ்சம் கூட நேரம் இல்லை. அதனால்தான் உன் ஜபத்துக்கு பதிலே கிடைக்கிறதில்ல. நீதிமொழிகள் 28:9 சொல்லுது, வேதத்தை கேளாதவனுடைய ஜபம் அருவறுப்பாக இருக்கிறது. நீ என்னதான் உபவாசம் பண்ணி ஜபிச்சாலும், அழுது அழுது ஜபிச்சாலும் அந்த ஜபத்துக்கு பதில் கொடுக்கல. ஏன்? நீ பைபிள் வாசிக்க மாட்டேன்ற. பைபிள் வாசிப்புன்றது கர்த்தர் உங்ககிட்ட பேசுறது, ஜபன்றது நீ கர்த்தரிடத்துல பேசுறது. நீ தான் கர்த்தரிட்ட பேசுறிய தவிர அவர் என்ன சொல்றாருன்னு கேட்க மாட்டேன்றியே. ஓசியா 4:6 இப்படி சொல்லுது, பெற்றவர்கள் என் வேதத்தை மறந்தார்கள், நான் அவருடைய பிள்ளைகளை மறப்பேன். எவ்வளவு பயங்கரமான வசனம் இல்லையா? அப்பா அம்மா பைபிள் வாசிக்காததுனால பிள்ளைகள் எக்க எடுக்கட்டோ போட்டோம், ஆண்டவர் ஒன்றும் அந்த பிள்ளைங்களை கவனிக்க மாட்டேன்றார். ஏன்? அப்பா அம்மா பைபிள் வாசிக்க மாட்டேன்றாங்க. ஆகவே மிக மிக முக்கியமானது நீங்கள் வேதத்தை வாசிப்பது. வேதத்தை வாசித்து அதன்படி நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். அப்படி கீழ்ப்படிஞ்சா ஜபத்துக்கு பதில் தானாக வந்துடும். வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது சுகம் கூட தானாக கிடைச்சிரும். நீங்கள் அங்கே போகணும் இங்கே போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜபிச்சாலே அந்த சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். 107:20 அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார். எவ்வளோ அழகாக சொல்லியிருக்குது, உன்னை சுகமாக்க கர்த்தருடைய வசனம் இருக்குது. என்னுடைய வசனம் கிரியை செய்யாமல் ஒரு நாளும் அது திரும்பி வராது. ஆண்டவருடைய வசனத்துக்கு அவ்வளோ வல்லமை இருக்குது. யோவான் 15:7 சொல்லுது, நீங்கள் என்னிலும் என் வசனம் உங்களிலும் இருக்குமானால் நீங்கள் வேண்டிக் கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கிடைச்சிடும். ஜபத்துக்கு பதில் எவ்வளோ ஈஸியாக கர்த்தர் காமிக்கிறார் பார்த்தீங்களா. வசனத்துக்கு கீழ்ப்படி சுகம் தானாக கிடைச்சிடும். வசனத்துக்கு கீழ்ப்படி ஜபத்துக்கு பதில் கிடைச்சிடும். வசனத்துக்கு எப்படி கீழ்ப்படியணும்? யாக்கோபு அந்த சபைக்கு நிருபத்தில் எழுதுறார். அந்த சபைக்காரங்க எல்லாமே ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து சபைக்குள்ளே வந்தவங்க தான். விபச்சாரம் நிறுத்திட்டாங்க, வேசித்தனை நிறுத்திட்டாங்க, பொய் பேசுறது கூட நிறுத்திட்டாங்க. ஆனால் வியாதி ஏன் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது? அப்பதான் யாக்கோபு எழுதுறாரு, 5:16 உங்கள் வியாதி சுகமடையும்படி ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபியுங்கள். எவ்வளோ அழகாக சொல்றார் பார்த்தீங்களா. நீ விபச்சாரத்தை நிறுத்தியிருக்கலாம், பாவம் நிறுத்தியிருக்கலாம், ஆனால் யாருக்கிட்டயோ 5 நீ பேசாமல் இருக்கிற, யாருக்கிட்டயோ 2 மனசில் கசப்பு வச்சிருக்கிற. இயேசு சொல்றாரு, கிறிஸ்து இயேசுனுடைய சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. பவுலப்போஸ்தலன் சொல்றாரு, கிறிஸ்துவனுடைய சிந்தை உனக்குள்ள இருக்கணும். அவருடைய சிந்தை என்ன? மன்னிக்கிற சிந்தை. நான் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். அப்போ இந்த மன்னிக்கிற சிந்தை உனக்குள்ளே இல்லைன்னா வியாதிகள் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும், பிரச்சனைகள் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும், உன் ஜபத்துக்கு பதில் வரவே வராது. வசனத்தை வாசிக்கிறது எதுக்காக? வசனத்துக்கு கீழ்ப்படுகிறதுக்காக. அப்படி கீழ்ப்படிஞ்சா ஜபத்துக்கு பதில் தானாக கிடைச்சிடும். அதனால் திருச்சபை மக்களாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிற ஒரு காரியம், பைபிளை தயவுசெய்து வாசிங்க. அதுக்கு கொஞ்ச நேரம் நீங்கள் டைம் கொடுங்க. நிறைய பேர் வாசிக்கிறாங்க ஆனால் தியானிக்கிறதில்லை. கர்த்தர் பேசுகிறார் பேசுகிறாருன்றாங்களே, இந்த தீர்க்க தரிசனத்தின் மூலியமாக வெளிப்பாடு மூலியமாக அந்த மாதிரி பேசுகிறதெல்லாம் வேத புஸ்தகம் எழுதப்படாத காலத்துக்கு முன்னாடி. பைபிள் எழுதப்பட்டு முடிஞ்சதுக்கப்புறம் கர்த்தர் எந்த தீர்க்கதரிசி மூலமா பேசுறது கிடையாது. அதுக்காக ஊழியக்காரர் தேடி போகவே எல்லாவற்றையும் கர்த்தர் இதிலேயே எழுதி வச்சிடுறார். இந்த வசனத்துக்கு நீ கீழ்ப்படிஞ்சா சுகம் தானாகவே கிடைச்சிரும், பிரச்சனைகள் தானாகவே மாற ஆரம்பிச்சிடும். மோசே கிட்ட வந்து ஜனங்கள் எல்லாம் கேட்பாங்க, இந்த பிரச்சனை கர்த்தர் என்ன சொல்றார் கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. அவன் போய் கேட்டு வந்து சொல்லுவான், உடனே போயிடுவாங்க. திருப்பியும் பிரச்சனை வந்தால் மோசைக்கிட்ட சொல்லுவாங்க. இப்படியே இருந்தது. நியாயப்பிரமாணம் 10 எழுதி கையில் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ ஜனங்க வந்து மோசைக்கிட்ட கேட்குறாங்க, இப்போ நாங்கள் என்ன செய்யணும்? அப்போது மோசை என்ன பதில் சொல்கிறான் தெரியுமா? திருப்பியும் மலையில் போய் ஜெபம் பண்ணிட்டு வரல, எழுதி இருக்கிறதின்படி செய்யுங்கள். ஏற்கனவே எழுதி கொடுத்தாச்சு. இதுக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சால் உங்கள் ஜெபத்துக்கு தானாக பதில் வந்துடும். யுத்தத்தில் அந்த புஸ்தகத்தை எல்லாம் தொலைச்சிருவாங்க. புது ராஜா வந்த உடனே அந்த புஸ்தகத்தை தேடி கண்டுபிடிக்க சொல்லுவான். அந்த புஸ்தகம் கண்டுபிடிச்ச உடனே ராஜா ஆசாரியனை கூப்பிட்டு
அந்த புஸ்தத்தை அவன் கையில் கொடுத்து இதில் எழுதியிருக்கிறதன்படி ஜனங்களை வழி நடத்துவாயாக. என்ன அழகாக கர்த்தருடைய வசனம் நமக்கு போதிக்குது பார்த்தீங்களா. ஆகவே இனி கர்த்தர் பேசுகிறத இனி சொப்பனத்திலேயோ தீர்க்க தரிசனத்திலேயோ அல்ல, நீங்கள் பைபிள் வாசிக்கும் போது பேசுறதை கேட்க முடியாது, தியானிக்கும் போது கேட்கலாம். பைபிள் ரீடிங் வேற, பைபிள் மெடிடேஷன் வேற. சங்கீத புஸ்தகம் முதல் அதிகாரத்தில் சொல்றாரு, வேதத்தை வாசித்து தியானிக்கிறவனே பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். வாசிக்கிறவனுக்கு வாய்க்கும்னு சொல்லலை, வாசித்து தியானிக்கிறது. அப்போ இந்த தியானத்தின் மூலமாக தான் கர்த்தர் பேசுவார். அதுக்காக தான் ஒரு ஆர்டராக நீங்கள் வச்சுக்கணும். டெய்லி ஒவ்வொரு விசுவாசியும் பழைய ஏற்பாட்டிலேருந்து ஒரு அத்தியாயம், புதிய ஏற்பாட்டிலேருந்து ஒரு அத்தியாயம், டைம் கிடைச்சா சங்கீதம் வாசி, நீதிமொழி வாசி, எதை வேணாலும் வாசிச்சுக்கோ, குறைந்தபட்சம் இப்படி வாசி. அப்போ தான் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டு உங்களுக்கு தெரியும், சரித்திர சம்பந்தமான காரியங்கள் எல்லாம் தொடர்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள முடியும். அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் படித்தா உங்களுக்கு அதனுடைய அர்த்தம் விளங்கவே விளங்காது. இப்படி நீ வாசிச்சுட்டு வரும்போது அந்த ஒரு அத்தியாயம் வாசிச்சிட்டியா, அந்த பைபிளை மூடாது, அப்படியே திறந்து கண்களை மூடி ரீகலெக்ட் பண்ணு. இதுலேருந்து நான் படிக்க வேண்டிய பாடம் என்ன, கர்த்தர் என்கிட்ட என்ன சொல்கிறார், எதை உட சொல்கிறார், இப்படி நீ கேளு. அப்போது அந்த ஜபத்தை கேட்டு கர்த்தர் அந்த அந்த போர்ஷன்லேருந்து கர்த்தர் உங்ககிட்ட பேசுவார். ஒருவேளை பழைய ஏற்பாட்டில் நாலாகம் புஸ்தகம் மாதிரி நடுவில் மாட்டிக்கிச்சு, நாலாகம் புஸ்தகம் நிறைய பேர் வாசிக்க மாட்டாங்க, இவன் அவனை பார்த்தான் எவனை பார்த்தான் நமக்கு என்னாங்க, ஆகவே அதை வாசிக்கவே பிரிய இருக்காது. ஆகவே அதை தாண்டி தாண்டி தான் வாசிப்பாங்க, சாமி இதை வாசித்ததில் எனக்கு ஒன்றும் புரிய. இப்படி தான் கர்த்தர் பேசுவார், வசனத்தை பைபிளை வாசிக்கும் போது பேச மாட்டார், தியானிக்கும் போது பேசுவார். கடைசியாக என் ஊழியத்தின் அனுபவத்தில் ஒன்று சொல்கிறேன், இதை விட பெரிய பிரச்சனைகள் எல்லாம் உங்கள் பாஸ்டர் நிறைய சந்திச்சிருக்கிறார், கூட இருந்தவங்களே குழி தோண்டினதையும் சந்திச்சிருக்கிறார், கூட இருந்தவங்களே அவருடைய மனசை வேதனைப்படுத்தினதையும் அவர் சந்திச்சிருக்கிறார். எல்லாருடைய ஊழியக்காரியங்களிலும் நிச்சயமாக இந்த அனுபவங்கள் கண்டிப்பாக இருக்கும். என்னுடைய ஊழியத்தில் எப்போ நான் ஜாமக்காரன் பத்திரிக்கை தொடங்கணும்னோ அப்போவே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அது வரைக்கும் ஒழுங்காக தான் என்னுடைய ஊழியம் போயிட்டே இருந்தது. ஜாமக்காரனுடைய வேலையே ஒருத்தனை மனம் திரும்ப வைக்கிறதல்ல அந்த பத்திரிக்கையினுடைய வேலை, எச்சரிப்பு கொடுக்கறதும் அறிவிக்கிறதும் அதுதான் என்னுடைய வேலையே. ஒவ்வொரு ஊருக்கும் மதில்கள் நிறைய இருக்கும், அதில் வாட்ச் டவர் இருக்கும், வாட்ச்மேன் பார்க்குறதுக்காக. அரண்மனை சுற்றி மதில் வேறு இருக்கும், ஆனால் ஊரை சுற்றி அந்த காலத்தில் ஒரு மதில் இருக்கும். அந்த வாட்ச்மேன் நின்று பார்க்குறானே, அவன் தூரத்துலேருந்து வர்ற எதிரிகளை நாட்டில் உடனே சொல்லணும், தூரத்தில் புழுதி பறக்குது, இதோ எதிரிகள் வந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்றத அறிவிக்கணும். அதே சமயத்தில் மேலே இருக்கிறவனுக்கு உள்ளூரில் நடக்கிற விஷயமும் அவன் பார்ப்பான். உள்ளூர் இதை பாருங்க, அந்த வீட்டுக்காரன் மனைவி பிள்ளைங்க இருக்காங்க, இந்த இன்னொரு வீட்டில் நுழையிறாங்க ராத்திரியில், இதை பார்ப்பான் மேலேருந்து, உடனே அறிவிக்கணும், இவன் கடவுளுடைய பிள்ளை, இப்போ தவறானபடி அந்த வீட்டுக்குள்ளே நுழையிறான் அவன், இதை எச்சரிப்பு கொடுக்கணும், அறிவிக்கணும். இந்த ரெண்டு வேலை தான் ஜாமக்காரனுடைய வேலை. அதனால் நிறைய பேருடைய வாசகர்கள் கேள்வி கேட்க கேட்க அவங்களுக்கு நான் பதில் சொல்லும்போது பல ஊழியக்காரர்கள் பாதிக்கப்படுறாங்க, அதை என்னால் தவிர்க்க முடியறதில்லை. லேவியராகமும் 5:1-2 சொல்லுது, நீங்கள் அறிந்ததையும் கண்டதையும் அவர்களுக்கு அறிவிக்காமல் போனால் சபிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10:2, நாங்கள் அறிந்ததை உங்களுக்கு தெரிவிக்காமல் இருப்பது எப்படி? அப்போ ஒரு விஷயம் தவறுன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக அதை சொல்லணும், அது ஊழியக்காரனானாலும் சரி, அவனுடைய தவறை சுட்டி காட்டுறதுல தப்பே கிடையாது. எசேக்கியேல் தீர்க்கதரிசனுடைய புஸ்தகத்தில் நீதிமானும் எச்சரிக்கப்பட வேண்டியது அவசியமே, அப்படி எச்சரிக்கப்படாமல் அவன் செத்து போனால் அவனுடைய இரத்தப்பழியை உன்னிடத்தில் கேட்பேன், ரட்சிக்கப்பட்ட உங்ககிட்ட கேட்பேன், கடவுளுடைய பிள்ளைன்னு சொல்லிக்கிறியே உங்ககிட்ட கேட்பேன். நீதிமான் தான், ஊழியக்காரன் தான், பிஷப்மார் தான், பெரிய வரம் பெற்றவங்க தான், அவங்களும் மனுஷங்க தான், டாக்டர் புஷ்பராஜும் மனுஷன்தான், எனக்கும் தப்புகள் நடக்கலாம், என்னுடைய தவறை யாராவது சுட்டி காட்டலைன்னா நான் எப்படி திருத்திக்க முடியும், ஓ அவ்வளோ பெரிய ஊழியக்கார், நாம் போய் அவருடைய தவறை சுட்டி காட்டினா அவர் ஏதாவது சபிச்சிட்டா என்ன பண்ணுறது, இப்படி பயப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க.
சபிக்கிற ஊழியக்காரங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. பயப்படவே பயப்பட வேண்டாம். சொல்லுகிற நீ யோகியமானு பார்த்துக்கோ. யாரை பற்றியாவது நீ குற்றம் சொல்கிறேன்னா உன் வாழ்க்கையில் அந்த தவறு இருந்தால் மற்றவங்களுடைய குற்றத்தை சுட்டி காட்டுக்க உனக்கு தகுதியே கிடையாது. ஆகவே ஊழியக்காரனானாலும் யாரானாலும் சரி தவறுகளை சுட்டி காட்டணும். அதுக்கு ஒரு ஒழுங்குகள் இருக்குது. அந்த ஒழுங்கின்படி நீங்கள் அதை செஞ்சீங்கன்னா அதில் தவறே கிடையாது. அந்த ஊழியத்தை தான் ஜாமக்காரன் பத்திரிக்கை மூலியமாக நான் செய்கிறதுனால நிறைய பேர் வெறுக்கவும் நிறைய பேர் எதிர்க்கவும் செய்கிறாங்க. எப்படியோ இப்படிப்பட்ட ஊழியத்தை கர்த்தரை என் கையில் அறிவிக்கிறேன்னு சொன்னேன். 1978 வருஷம் அத்தனை வருஷத்துலேயும் எவ்வளோ பிரச்சனைகளை நான் சந்திச்சிருக்கிறேன். எவ்வளோ பேர் என்னை பற்றி பேசியிருக்காங்க, எல்லாம் செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் எனக்கு ரொம்ப நெருக்கமானவங்க அவங்களே என்னை பற்றி எழுதுனது மனசுக்கு ரொம்ப வேதனையாயிடுச்சு. நிச்சயமாக அது தப்புன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும், அது பொய்யின்றதும் நல்லாவே தெரியும். என்னை பற்றி அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனால் இது வந்து என்னுடைய மனசை ரொம்ப ரொம்ப பாதிச்சு. வேறு யார் சொன்னால் கூட நான் அதை அலட்சியப்படுத்தி நான் அதை கேர் பண்ண மாட்டேன். ஆனால் நான் ரொம்ப நேசிக்கிற ஒரு நபர் அந்த மாதிரி பேசுனது, அவர் மாத்திரம் இல்லை கூடவே இருக்கிறவங்க அவங்களும் அப்படி பேசுனது மனசு ரொம்ப வேதனைப்படுத்திருச்சு. ராத்திரி எனக்கு தூக்கம் வரல. 2 ஆச்சு, 3 ஆச்சு, 3:15 ஆச்சு. அப்போ ஆண்டுகிட்ட சொன்னேன், என்கிட்ட எவ்வளோ தூக்க மாத்திரை இருக்குது, எவ்வளோ ட்ரான்குலைசர்ஸ் இருக்குது, ஏதாவது ஒரு மாத்திரையை போட்டு நான் தூங்கிடுவேன். அப்படி தூங்க நான் விரும்பலை, நீர் என்னை தூங்க வைக்கணும் ஏன்ற கேள்வி என் மனசுக்குள்ளே வருது. ஏன் ஆண்டவரே இப்படி, நானும் உம்முடைய பிள்ளை தானே, நானும் உம்முடைய ஊழியக்காரன் தானே, காரணம் இல்லாமல் ஏன் இவங்கெல்லாம் என்னை இப்படி பகைக்கிறாங்க, என்னால் தூக்கம் வர முடியல. கிருபை செய்யும், கொஞ்சம் கூட தூக்கம் வரல. அப்போ நான் சொன்னேன், 1 தூங்கிட்டா கூட அடுத்த நாள் ஊழியத்தை நல்லா செய்ய முடியும். ஆனால் தூக்கம் வரல. கடைசியாக நான் சொன்னேன், உம்முடைய திருவேதத்தை நான் வாசிக்க போகிறேன், நீர் பேசுகிறத நான் கேட்க போகிறேன், அதுக்கப்புறமேல ஒரு சுருக்க ஜபம் தான் நான் செய்வேன், அதுக்கப்புறம் எனக்கு தூக்கம் வரலன்னா நானே முடிவு செய்து கொள்வேன் சொல்லிட்டு உடனே பைபிளை எடுத்தேன். காலையில் பிரசங்கனுடைய புஸ்தகம் 6 வாசித்து அடையாளம் வச்சுருந்தேன். இப்போ 7 வாசிக்கணும். 7 எடுத்து வாசித்தேன். வாசிக்கிட்டே வரும்போது 21 சொல்லப்படும் எல்லா வார்த்தைகளையும் கவனியாதே, கவனித்தால் உன் வேலைக்காரன் உன்னை நிந்திப்பதை கேட்க வேண்டி வரும். சொல்லப்படும் எல்லா வார்த்தையும் கவனிக்காதே. யாரை பற்றி தான் இந்த உலகம் பேசலை? மற்றவங்க சொல்கிறத நீ கவனித்தா ஊழியமே செய்ய முடியாது. என்னை பற்றியே சொன்னாங்களே ஆண்டவர் சொல்கிறார், என்னை பற்றியே சொன்னாங்க இல்லையா, நான் பிசாசை துரத்துனேன், உடனே இவங்கெல்லாம் என்னை பிசாசின் தலைவன் ஆக்கிட்டாங்க. நான் உங்ககிட்ட என்ன வாக்குவாதம் செய்ய போனேன்னா நான் கடவுளாக்கும், எப்படி நீ என்ன பிசாசுன்னு சொல்லலாம், சொல்லவே இல்லையே. அதே மாதிரி தான் என்னுடைய ஊழியத்துக்குள்ளே நீ கடந்து வந்த உனக்கும் இப்படிப்பட்ட பிரச்சனை வரும்போது நீ வாக்குவாதம் பண்ணவே பண்ணாதே. ஆனால் அதே சமயத்தில் இன்னொரு காரியத்தையும் கர்த்தர் எனக்கு உணர்த்தினார், சொல்லப்படும் எல்லா வார்த்தைகளையும் கவனியாதே அப்படின்னா சில வார்த்தைகளை கவனிக்கணும். சில வார்த்தைகளை உன் மேலே வர அலிகேஷனில் உண்மை இருக்குமானா திருத்திக்கோ. அப்போ 100 உண்மையான ஊழியக்காரனாக மாற முடியும். அவன் யார் சொல்கிறது நான் யார் கேட்குறதுனா உன்னால் ஊழியத்தை உண்மையாக செய்யவே முடியாது. மனைவியும் மதிக்க மாட்டாள், புருஷனும் மதிக்க மாட்டாங்க. ஆகவே இந்த வசனத்தின் மூலியமாய் கர்த்தர் என்கிட்ட பேசினார். அந்த 21 அப்புறம் பைபிள் வாசிக்கவே இல்லை. டக்குன்னு பைபிளை மூடினேன், சுருக்க ஜபம் பண்ணேன், தூங்கினேன். எப்படி தூங்கினே தெரில, குழந்தை தூங்கின மாதிரி அடுத்த நாளை எழுந்திரிச்சேன். ஏன் இதை நான் சொல்கிறேன், ஊழியக்காரர்களுக்கு இப்படிலாம் பிரச்சனைகள் வரும். நம்மளை பற்றி தவறாக பேசுகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவன் சும்மாவாங்க, ஒன்றும் இல்லாமல் இருந்தான், அதெல்லாம் அந்த பணம் இந்த பணம் அதெல்லாம் எப்படி செலவு பண்ணுறாங்கன்னா தெரியாது, சும்மா இல்லை இவங்கெல்லாம் வாங்கினது. முன்னாடி சைக்கிள் வாங்கினாங்க, இப்போ பெரிய கார் வாங்கியிருக்கிறாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னுடைய வாழ்க்கையில் ஓட்ட சைக்கிள் வச்சேன், ஆனால் இன்றைக்கி கர்த்தர் எனக்கு புல்லட்டை கொடுத்துருக்கிறார், 42 அந்த வண்டியை தான் நான் வச்சேன்.
அந்த ஓட்ட சைக்கிளில் பஞ்சர் போடுறதுக்கே இடம் இல்லைன்றான் அந்த பஞ்சர்காரன். கர்த்தருடைய பிள்ளை 2 வருஷம் கழித்து 1965வது வருஷம் நெய்வேலியில் மிஸ்டர் டபிள்யூசி செல்வராஜ் அப்படின்ற சீஃப் இன்ஜினியர் அவர் தன்னுடைய மோட்டர் சைக்கிளை எடுத்துகிட்டு வந்து என்னுடைய வீட்டில் கொடுத்தாங்க. எங்கள் அம்மா தான் வீட்டில் இருந்தாங்க. அதில் ஆர்சி எல்லாத்தையும் எழுதி அதில் பணம் பெற்றுக்கொண்டேன். நேம் டிரான்ஸ்ஃபருக்குள்ள ஃபார்மையும் ஃபில்லப் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டார். அப்புறம்தான் அதில் ஒரு லெட்டரை எழுதினார், இது உங்களுடைய ஊழியத்துக்காக அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன பண்ணேன், என்னதான் இருந்தாலும் அந்த காலத்து புல்லட்டுனாக்கா மேட் இன் இங்கிலாந்து ராயல் என்ஃபீல்டு ரொம்ப விலை, அட்லீஸ்ட் நம்மளால் கொஞ்சமாவது கொடுக்கலான்னு சொல்லி 9000 ரூபாய்க்கு ஒரு செக் எழுதி கொடுத்தேன். அனுப்புனேன், அதை பார்த்துட்டு 5 துண்டாக கிழித்து அதே கவரில் போட்டு எனக்கே திருப்பி அனுப்பிச்சேன். இது ஊழியத்துக்கு கொடுத்தேன், இப்படி நீங்கள் திருப்பி கொடுக்கறதுக்கு அல்ல. அன்னைக்கு வாங்கின பைக்கு தாங்க இன்றைக்கும் நான் உபயோகப்படுத்திகிட்ருக்கிறேன். அந்த வண்டி ரிட்டையர்ட் ஆகலை, நானும் ரிட்டையர்ட் ஆகலை, 76 வயசு ஆக போகுது. கர்த்தருடைய கிருபை என்னை கிருபியாக தாங்கி கொண்டு வருகிறது. அந்த ஊழியத்தின் பாதையில் ஆரம்பத்தில் நம்ம உண்மையாக இருந்தோம்னா, நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாய் உன்னை அதிகத்தில் அறுதியாரி வைப்பேன். அது மாதிரி தான் ரூபன் பாஸ்டருக்கும் ஆரம்ப நாட்களில் அவர் பட்டப்பாடு கொஞ்சம் நஞ்சமல்ல. மனைவி எப்படி காப்பாற்றுவேன், பிறக்க போகிற குழந்தையை நான் எப்படி காப்பாற்றுவேன், கர்த்தர் கிருபை செஞ்சார், பெங்களூர் கொண்டு வந்தாங்க. நிலைமைகளெல்லாம் மாற 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 கர்த்தர் அவருடைய நிலைமையும் உயர்த்தி கொண்டே வந்தார். இன்றைக்கி பார்க்குற இவ்வளோ பெரிய அற்புதமான இந்த ஏற்பாடுகள் எல்லாம் 40 வருஷத்தில் அவர் பட்ட பாடுகளுடைய பலன்கள் இது. அதுக்காக தேவனை நாம் ஸ்துதிப்பது மிக மிக முக்கியம். ஆகவே இந்த நாளில் உங்களுக்கு சொல்ல நான் விரும்பின ஆசைப்பட்ட காரியம், நீயும் நானும் ஆராதிக்கிற தேவன் உயிருள்ள தேவன். ரெண்டாவது, நம்முடைய தேவன் பரிசுத்தமாக இருக்கிறது போல நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பரிசுத்தத்தை விரும்புகிறார். அதனால தான் உன் தெய்வம் யாருன்னு கேட்டால் இயேசு ஃபோட்டோ காமிக்காத, உன்னை காமின்னு தான் பைபிள் சொல்லுது. ஏசைய தீர்க்கதரிசின் புஸ்தகம் 42:13 சொல்லுது, நானே தேவன் என்பதற்கு நீங்களே சாட்சிகள். அப்போ தெய்வத்தை பற்றி சொல்லணும்னா உன்னை காட்டுன்னு கர்த்தர் சொல்கிறார். அப்போ உன்னுடைய பரிசுத்தம் அதை பார்க்கும்போது நீ ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தம் என்பதை சொல்லிக்கொள்ள முடியும். மூணாவது காரியம் தெய்வத்தினுடைய லட்சணம், அவர் வல்லமை உள்ளவர். அவர் உயிருள்ளவர் மாத்திரமல்ல, அவர் பரிசுத்தம் உள்ளவர் மாத்திரமல்ல, அவர் வல்லமை உள்ள தேவன். உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் பரிகரிக்க முடியும், இயற்கைகளை மாற்ற முடியும். உன்னுடைய மேல் அதிகாரி உனக்கு பிரச்சனை, ப்ரமோஷனுக்கு பிரச்சனையா, கர்த்தர் அந்த அதிகாரியாக மாற்றிடுவார். உன்னுடைய நிலைமையை கர்த்தர் உயர்த்துவார். அவர் சர்வசக்தி உள்ளவர், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களும் பெற்றிருக்கிறேன். அந்த தெய்வத்தை ஆராதிக்கிற கூட்டம் நாம் எல்லாம் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, கர்த்தர் ஜீவிக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். இந்த வாய்ப்புக்காக தேவனை நான் ஸ்துதிக்கிறேன். இந்த வாய்ப்புக்கு ஏற்பாடு செய்த பாஸ்டர் ரூபன் அவர்களையும் மகன் அவர்களையும் குடும்பத்தினரையும் சபை கமிட்டிகள் ஒவ்வொருவரையும் உதவி பாஸ்டர்களையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். நேசிக்கிற கர்த்தாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். யாரெல்லாம் வெளியில் நிற்கிற தேவன் எங்களுக்குள் வர வேண்டும் என்று கேட்குறாங்களோ, தயவுசெய்து நீர் உள்ளே பிரவேசியும். நீர் இல்லாததுனால தான் உள்ள வெறுமையாக இருக்குது. ஆண்டவரே கிருபை செய்யும். இதோ வாசலில் நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே பிரவேசிப்பேன் என்று சொன்னீரே. கூப்பிடு ஆண்டவரே. எவ்வளோ நேரமாக அவரை வெளியே நிற்க வைக்கிற, எத்தனை முறை கர்த்தர் உன்னை தேடி வந்தார், எத்தனை கன்வென்ஷன் இருதயத்தை கடினப்படுத்தி போன. எந்த பாவத்தை நீ அறிக்கை செஞ்சியோ அதே பாவத்தை திரும்ப திரும்ப நீ செஞ்ச. சாட்சி மாத்திரம் சொன்ன, ஆனா சாட்சியா வாழ முடியலையே. சாட்சி சொல்ற உனக்கு சாட்சியா வாழ தெரியலையே. கர்த்தத்துல கேளு, அவர் உள்ள வந்தா உன் வாழ்க்கை மாறும். நீ வா, உன் பாவம் என்னால் நீங்கும் என்று சொன்னீரே. தேவா, உன் வாக்கை நம்பி
சீர்கேடனும் நீசனும் நான் பாவியாகவே வாரே பாவம் போக்கும் பலியா என் இயேசுவே வாரே பாவியாகவே வாரே கர்த்தாவே உம்முடைய சமூகத்தை தேடி நான் வந்திருக்கிறேன் எங்களை யாரின் நீர் வெறுங்கையாக அனுப்பாதபடி எங்களுடைய உள்ளத்திலே நீர் வந்து எங்களை விட்டு நீங்காதபடி எப்போதும் நீர் வாசம் செய்யும் ஆண்டவரே அதுதானே உம்முடைய திட்டம் அதுதானே உம்முடைய நோக்கம் அதற்கு தானே உமக்கு இம்மானுவேல் என்று பேர் உள்ளத்திலே வாரும் ஆண்டவரே கிருபையாக இருக்கும் வெளியிலே நாங்கள் அனுபவிக்கிற சந்தோஷம் வீட்டுக்கு போனால் நரகம் மாதிரி இருக்குது அப்படிப்பட்ட குடும்பங்களை நீ சந்திக்கணும் வீட்டுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை தரணும் சொந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க கூட எங்களை புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க உதவி செய்யும் என்று கெஞ்சி கேட்குறவங்க இருக்கிறாங்க உதவி செய்யும் அந்த குடும்பத்துக்கு நிம்மதியை தாரும் வீட்டுக்குள்ளேயே அவங்க மனசை வேதனைப்படுத்துகிற வார்த்தைகளினாலே ஒவ்வொரு நாளும் அவங்கள கொல்றாங்க எல்லாருடைய வாய்க்கு நீர் காவல் வையும் கர்த்தாவே வீட்டுக்குள் சமாதானத்தையும் சந்தோஷத்தை தாரும் உள்ளத்துக்குள்ளே வாரும் எங்களை விட்டு விலகி விடாது நாங்கள் விழுந்து விடுவோம் இந்த ஜபத்தை நீர் ஏற்றுக்கொண்டதுக்காக சோத்திரம் இந்த சபையை நீர் ஆசீர்வதிக்கணும் சபையின் அங்கத்தினர்களை ஆசீர்வதிக்கணும் சபையில் உள்ள வயதானவர்களை ஆசீர்வதிக்கணும் ஒவ்வொரு கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கணும் எங்க சபையினுடைய வாலிப பிள்ளைகள் அவர்களை நீர் ஆசீர்வதிக்கணும் மொபைல் வாட்ஸ்அப் இவைகளினாலே தங்களுடைய வாழ்க்கையை கெடுத்து கொள்ளாதபடி ஞானத்தோடு அவைகளை கையாள ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்யணும் எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும் சபையில் உள்ள மூப்பன்மார்களையும் உதவி பாஸ்டர்மார்கள் எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும் இந்த சபையை கெடுக்கவும் இந்த சபையை உடைக்கவும் பிசாசு பலமுறை முயற்சி பண்ணா ஆனா நம்ம தோத்து போயிட்டான் தொடர்ந்து தோற்று போகட்டும் உம்முடைய பிரசன்னம் இந்த சபையில எப்பொழுதும் இருப்பதாக இங்க கூடியிருக்கிற எல்லா ஊழியக்காருக்கும் பாஸ்டர்மாருக்காகவும் நான் நன்றி சொல்கிறேன் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பல பிரச்சனைகள் உண்டு ஆண்டவரே கிருபை செய்வீராக கடைசி வரைக்கும் உத்தமமும் உண்மையுமாய் உம்முடைய ஊழியத்தை நிறைவேற்ற எங்கள் எல்லாருக்கும் உதவி செய்யும் இயேசுவின் நாமத்திலேயே கெஞ்சி கேட்கிறோம் பரிசுத்த பிதாவே ஆமென்